Hi friends, idu Ramya from Wild Turmeric. 7-day skin transformation series la idu naangavathu naal. Inniki antioxidants neranja oru skin glow herbal tea panna porom. Appra mulu udambaiyum palapalaka veikum oru full body packum panna porom. Pack pandradhukku oru carrot eduthu kalavittu mel thola seevittu chinna chinna thundugala narukikinga. இப்போ கட் பண்ணின துண்டுகளை ஒரு கப்பில் எடுத்துக்கங்க. உங்க சருமத்துக்கு ஏற்ற மாதிரி கூடப்பால், தேங்காய்பால், அரிசி கஞ்சி அல்லது தண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்ல நைஸான பேஸ்டா அரைச்சு வடிகட்டிக்கங்க. இந்த கேரட் ஜூஸ் தான் பாடி பேக் செய்யறதுக்கான பேஸ். பட் சப்போஸ் உங்களுக்கு கேரட் யூஸ் பண்றதுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்க பீட்ரூட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாடி பேக் பண்ணுறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவை ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க. கூட 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேருங்க. கூட 1 டீஸ்பூன் தேனும் சேருங்க. கடைசியாக நம்ம செஞ்சு வச்ச கேரட் ஜூஸு சேருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாத பேஸ்டாக கலக்கிக்கங்க. யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பேக் எடுத்து உடம்பு முழுவதும் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி 1-10 நிமிஷம் அப்படியே விட்டு அதுக்கப்புறம் கழுவிக்கலாம். இந்த பாடி பேக் பிக்மெண்டேஷனை ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணும். இந்த பேக் அப்ளை பண்ணும்போது பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களான முழங்கால், முழங்கை போன்ற இடங்கள்ல நல்லாவே அப்ளை பண்ணுங்க. இந்த பேக் முதுகில் உள்ள பருக்களையும் நல்லாவே ட்ரீட் பண்ணும். உங்களுக்கு வறண்ட சருமமாக இருந்ததுன்னா பால் அல்லது தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கங்க. ரெண்டும் கலந்த சருமமாக இருந்ததுன்னா அரிசி கஞ்சி அல்லது ரோஸ் வாட்டர் உபயோகப்படுத்தலாம். எண்ணெய் பச சருமமாக இருந்ததுன்னா ரோஸ் வாட்டர் அல்லது வெறும் தண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. கடலை மாவு மாதிரியே கோதுமை மாவும் ஸ்கின் கேருக்கு ரொம்ப நல்லது. வெயிலில் போகிறதுனால ஏற்படக்கூடிய சன்டேன், டார்க் ஸ்பாட்ஸ், டல்னஸ் இது எல்லாத்தையும் சரி செய்யும். கேரட் நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல க்ளோவை கொடுக்கும். தேன் ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட் பண்ணும். இந்த பேக் ரொம்ப ஜென்டலாக இருக்கிறதால எல்லா வயதினரும் யூஸ் பண்ணலாம். ஸ்கின் க்ளோ டீ பண்ணுறதுக்கு 1 கைப்பிடி துளசி இலைகளை பறிச்சுக்குங்க. இந்த துளசி செடிகள் எல்லாம் தன்னை போலே முளைச்சது. கூட 1 டீஸ்பூன் கிரீன் டீயும் சேர்த்துக்குங்க. இப்போ 2 கப் தண்ணியை கொதிக்க வைங்க. தண்ணி கொதிக்க வர போறதுக்கு முன்னாடி எடுத்து வச்ச கலவையை சேர்த்து அடுப்பிலிருந்து இறக்கிக்குங்க. துளசியிலையும் கிரீன் டீலையும் ஆன்டி ஆக்சிடன்ஸ் அதிகம். அதனால நம்மளுக்கு சீக்கிரமா வயதான தோற்றத்தை ஏற்படுத்தும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை அறவே அழிக்கும். கூடவே ஸ்கின் இன்ஃப்ளமேஷனையும் நல்லா குறைக்கும். இந்த டீ குடிக்கிறதுக்கு நல்லா சுவையாக இருக்கும். ஆனால் கிரீன் டீ சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க வைக்காதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா டீ கசக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேன் கூட சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் மூலிகைகளை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோஸ் போஸ்ட் பண்ணாத நாட்களில் அரிய மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பட்டன் அதாவது பெல் பட்டனை அழுத்துங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.